ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், கார் லவர்ஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க. இதை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் தாங்க. ஆமாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் காரை பத்தி தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் காரை வந்து பை பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த காரை வாங்க முடியாத சுச்சுவேஷன்ல வந்து நிறைய பேர் இந்த கார்ல நம்ம ஒன்ஸ் ஆச்சும் ஒன் டைம் ஆச்சும் நம்ம டிராவல் பண்ணிடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆமாங்க, ரொம்பவே ஹியூஜ் சிட்டிஸ்ல, ஆமாம் ஹையஸ்ட் ரொம்பவே பிக்கஸ்ட் சிட்டி இருக்குல்ல, அந்த பிக்கஸ்ட் சிட்டியில் வந்து இந்த காரை ரெண்ட்டுக்கு விடுறாங்க. அதுவும் 1 lakh ஒன் டேக்கு, 1 lakh செலவழிச்சு இந்த காரில் போகிறதுக்கு என்ன தாண்டா ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அந்த ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார்ஸ் ரோல்ஸ் அண்டு ஹென்றி ராய்ஸ் அவங்க தான் இந்த காரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த கார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இவங்க வந்து யூகேல ஃப்ளைட்டுக்கு இன்ஜின் மேக் பண்ணுற கம்பெனியாக தாங்க இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து இவங்க காரும் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோல்ஸ் ராய்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேலாம் சீப்பஸ்ட் ப்ரைஸுங்க. அதுவும் சீப்பஸ்ட் ப்ரைஸே உங்களுக்கு 6 crore 12 crore முடிய இருக்குங்க. இதோட ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 92 crore. வேர்ல்டு ரிச்சஸ்ட் பீப்புள்ஸ் தாங்க இந்த கார்லாம் வச்சுருப்பாங்க. ஏன் இந்த காருக்கு இவ்வளோ ஹை ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கேலாம் இந்த காரில் 100%க்கு 70% ஃபுல்லுமே ஹேண்டிமேட்ஸ் தாங்க. ஹேண்டிமேட்ஸில் பண்ணுறதுனால தாங்க இவங்க வந்து இந்த காருக்கு இவ்வளோ ஹையஸ்ட் ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அந்த முன்னாடி அந்த ஆர்கமெண்ட் இருக்குல்லங்க, அது ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸசி. அது வந்து அதோட ப்ரைஸ் இல்லைங்க. ஃபஸ்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அது வந்து நீங்கள் அதை போய் கேட்ச் பண்ண போனீங்கன்னு வைங்களேன், அதை அப்படியே உள்ளே போய் அப்படி அது போய் ஹைட் ஆகிக்குங்க. அது சின்ன குழந்தைங்களை போய் விளையாட விட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க ரொம்பவே ஜாலியாக விளையாடுவாங்க. ஏன்னா நம்ம அதை கேட்ச் பண்ண போகும்போது அதை அப்படி அண்டரில் போய் ஹைட் ஆகிக்குங்க. அப்புறம் நம்ம மூவ் ஆகிட்டோன்னு வைங்களேன், மறுபடியும் அது ரிலீஸ் ஆகிடுவோங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அது ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. அது ப்ரே பண்ண அது குழந்தைங்க விளையாடுறதுக்காக இதை வைக்கலை. இவங்க வந்து இதை ரொம்பவே ஹை காஸ்ட்னால அதனால் வந்து யாரும் அதை கேட்ச் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இதை வச்சுருக்காங்க. இதோட ஹை காஸ்ட் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 1.5 lakh 1.5 crore. ஆமாங்க, இது மட்டுமே இவ்வளோ காஸ்ட்னா நீங்கள் பார்ப்பலைங்கலங்க. இது வந்து உங்களுக்கு என்ன மெட்டலில் வேணுமோ எல்லா மெட்டல்ஸ்லையுமே அது இருக்குங்க. கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் எல்லா மெட்டல்லையுமே அது இருக்குங்க. இது கூட அவங்க ஹேண்டிகிராஃப்ட் தாங்க. இது கூட டைமண்டில் கூட இருக்குங்க. ஸோ யாரும் கேட்ச் பண்ணிடக்கூடாதனால தாங்க இது வந்து பிடிக்க வந்தா அப்படியே உள்ளே போய் அந்த கிரில்ஸ்க்குள்ளே ஹைட் ஆயிடுது. அந்த கிரில்ஸும் உங்களுக்கு சும்மாவாங்க. அந்த கிரில்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், 45 lakhsங்க. இதோடைய இன்ஜின் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், 6000 கெப்பாசிட்டிங்க சிசி இதோட கெப்பாசிட்டி. இது வந்து நம்ம நீர்மூழ்கி கப்பலுக்கு வர சிசி தாங்க. 1 hour 400 km ஸ்பீட் வந்து இந்த கார் வந்து போகுங்க. இது தேவைன்னு வைங்களேன், நம்ம நீர்மூழ்கி கப்பலுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த வீல் கேப் இருக்குல்லங்க, வீல் கேப்பில் RR அப்படிங்கிற சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிள் வந்து அப்படியே நிற்குங்க, அந்த RRங்கிற சிம்பிள். ஆமாங்க, கார் எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் அந்த சிம்பிள் அப்படியே தாங்க நிற்கும். வீல் கேப்பில் ரொட்டேட்டே ஆகாதுங்க. காரில் இன்னொரு ஹைலைட் கூட இருக்குங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர்கிட்ட இருக்க கார் வந்து இன்னொன்று கஸ்டமர்கிட்ட இருக்காதுங்க. அது மாடலே வேற மாதிரி தாங்க. அதே மாதிரி இந்த கார் கஸ்டமருக்கு என்ன மாடலில் வேணுமோ அதே மாடலில் கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி அவங்க டிசைனிங் பண்ணி கொடுப்பாங்க. இவ்வளோ சிறப்பு இருக்குங்க இந்த காரில். அதே மாதிரி வந்து இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இருக்குல்லங்க, இவங்க வந்து 44,000 கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. 44,000 பார்த்தீங்களாங்க எவ்வளோ கலர்ஸ் வச்சுருக்காங்கன்னு. என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த காரில் இந்த சீட் இருக்குல்லங்க, அந்த சீட்டோட லெதர்ஸ் வந்து காளமாடு, காளமாட்டோட அந்த ஸ்கின்ல தான் இந்த லெதர்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. சாதாரண கவ்வோடது அவங்க எடுக்கவே மாட்டாங்க, ஒன்லி புல்ஸ் தாங்க. புல்லோட அந்த ஸ்கின்னை தாங்க எடுத்து அவங்க அந்த லெதர் வந்து தயாரிக்கிறாங்க. நம்ம இந்த காரை வாங்குறதுக்கு நம்மகிட்ட வெறும் மணி மட்டும் இருந்தால் போகாதுங்க, நம்மகிட்ட
ஃபஸ்ட்டு ரெண்டு லக்ஸரியான கார்ஸ் இருக்கணுங்க. அப்புறம் வந்து நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் அந்த கார் இருக்குல்லங்க, அந்த லக்ஸரியான நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருக்க கார், அந்த காரோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, அதை ரொம்ப கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையானா அவங்க அதை செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு நீங்களே அந்த ரோல்ஸ் ரைஸ் கார் வந்து நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி அந்த ரோல்ஸ் ரைஸை நம்ம அந்த ஷோரூமுக்கு போகணும்னு வைங்களேன், நம்மளோட பேக்ரவுண்டை பார்த்து தாங்க உள்ளேயே விடுவாங்க, இல்லைன்னா நம்மளை விடவே மாட்டாங்க. இன்னொன்று இந்த காரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கார் டோர் இருக்குல்லங்க, இந்த கார் டோர்லேயே ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோன்னா டோர் சைட்லேருந்து நமக்கு ஒரு அம்பர்லா வரும். இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியான வண்டியை ஒருத்தவர் குப்பை வண்டியாக யூஸ் பண்ணார்னா நீங்கள் நம்புவீங்களாங்க? இது வந்து டோட்டலி ட்ரூத்தான்னு எனக்கு தெரிலங்க, ஒரு வாய்மொழி செய்தி தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களேன், நம்ம ராஜஸ்தானோட ஒரு கிங் வந்து எங்கள் வெக்கேஷனுக்கு வந்திருக்காரு நம்மளுடைய இங்கிலாந்துக்கு. அப்போ வந்துட்டு அங்கே ஷாப்பிங் போகிறதுக்காக அவர் வந்து ஒரு நார்மல் பர்சன் மாதிரி போகிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ரோல்ஸ் ராய்ஸ் அதோட ஷோரூம் வந்துச்சு. அந்த ஷோரூமை பார்த்தோன்னே அவர் ஓகே நம்ம உள்ளே போய் பார்க்கலாமேன்னு அவர் போனார். அப்போ வந்து அவர் போகும்போது அங்கே அவரை அந்த அங்கே இருந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவரை உள்ளேயே விடல, ஏன்னா அவர் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி இருக்கார். அதே மாதிரி அவர் இந்தியாவில் இருந்து வந்திருக்காரு. ஸோ அந்த அங்கே இருந்த யாருமே அவரை உள்ளே விடல. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் டே வந்து அவர் ஒரு கிங் மாதிரி போயிருக்காரு. கிங் மாதிரி போனவுடனே வந்து அவரை வந்து ஓகே இவர் ஒரு கிங்கு, இவரை நம்ம உள்ளே விடலாம் அப்படின்னு அவரை உள்ளே விட்டுட்டாங்க. விட்டதுக்கப்புறம் அவர் அங்கே இருந்த 6 கார்ஸையுமே அவரே புக் பண்ணிட்டாரு. இருந்ததும் அங்கே 6 கார்ஸ் தாங்க. அவரே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என் பிளேஸில் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் மணி ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களும் வந்து அந்த காரெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் மணி ரிசீவ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த ராஜஸ்தானோட ராஜா அந்த கார் புக் பண்ணார்ல, அவர் வந்து அந்த காரை வந்து ஒரு கார்பேஜ் வெஹிக்கிளாக ரெடி பண்ணிட்டாரு. எப்படின்னா முன்னாடி வந்து ப்ரூம் ஸ்டிக் வச்சுட்டு அந்த கார்பேஜுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அதையெல்லாம் அந்த காரில் ஃபிட் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த கார்பேஜ் கலெக்டரிஸ்ட்டை கொடுத்துட்டாரு. இந்த காரை நீங்கள் கார்பேஜுக்கு வச்சுக்கோங்கன்னு. இதை வந்து நம்ம ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இருக்குல்லங்க அவங்களுக்கு ரொம்பவே ஒரு லாஸ் ஆயிடுச்சுங்க, ஏன்னா அந்த கார் ரொம்பவே லக்ஸுரியானது. அதை வந்து ஒரு கார்பேஜ் வெஹிக்கிளாக யூஸ் பண்ணும் போது எல்லாருமே என்னடா இந்த வண்டியை கார்பேஜ் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்களே, இதை வாங்கி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் நினச்சி அந்த காரை அவங்க வாங்காமையே இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி இருக்குல்லங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி வந்து நம்ம ராஜஸ்தானோட அந்த கிங்கு கிட்ட வந்து சாரி கேட்டிருக்காங்க. நீங்கன்னு தெரியாமல் நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி நம்ம ராஜாட்ட சாரி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அவர் வந்து அந்த வண்டியை கேர்பேஜ் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு பேச்சு வழக்கும் இருக்குங்க. நம்ம அப்போதான் அம்மாச்சிலாம் உட்காந்து பேசுவாங்கல்லங்க திண்ணையில், அந்த மாதிரி ஒரு பேச்சு வழக்கு தாங்க இந்த இது. ஆனால் இது வந்து ட்ரூத்தா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நம்ம எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்புறம் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சுங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த தகவலாம் தெரியணும்னு நினைக்கிறேன். என் வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டச் வித் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், தேங்க்யூ.